ஜோதிட ரகசியங்கள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது காலபுருஷ தத்துவத்திலிருந்து 1, 5, 9 ராசியான நெருப்பு ராசி தத்துவத்தை கொண்ட மேஷம், சிம்மம், தனுசு இந்த ராசியில் பிறந்தவர்கள், இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு ரெகுலராக இந்த பரிகாரத்தை செய்தால் போதும், கண்டிப்பாக அதற்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும், நல்ல முடிவுகள் கிடைக்கும். அது என்ன அப்படின்னா, இந்த ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ஜென்ம நட்சத்திர நாளில் அல்லது அவர்கள் பிறந்த கிழமைகளில், பிறந்த திதியில், பிறந்த தமிழ் மாதத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய எந்த சிவாலயமாக இருந்தாலும் சரி, அல்லது பெருமாளாலயமாக இருந்தாலும் சரி, அல்லது கணபதி கோயிலாக இருந்தாலும் சரி, அங்கே சென்று தீபமேற்றி வழிபடுவது இவர்களுக்கு சிறந்த பரிகாரமாகும். அது யாரெல்லாம் அப்படின்னா, மேஷராசி, சிம்மராசி, தனுசு ராசி. ஏன்னா மூணுமே நெருப்பு சம்பந்தப்பட்ட ராசி. இது ராசி லக்னம் இரண்டு பேருமே கடைபிடிக்கலாம், ரெண்டுத்துக்குமே நல்ல ரிசல்ட் இருக்கும். இவர்கள் இந்த தீப பரிகாரம், தீபமேற்றி வழிபடுதலை செய்தால் மிகவும் நல்லது. அதுவும் அவர்கள் வயதுக்கு தகுந்த தீபம் ஏற்றுவது மிகவும் நல்லது. உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு 40 வயசு ஆகுது அப்படின்னா 40 தீபம் போடுறது ரொம்ப நல்லது. இப்போ கோயிலெல்லாம் தீபம் தனியாக அகல் விளக்கு போட்டு ஏற்றுவதற்கு அலோவ் பண்ணுறது இல்லைங்கிறதுனால நீங்கள் என்ன வாங்கி அந்த அகண்ட தீபத்தில் போட்டுருங்க. 40 தீபம் ஏற்றுறதுக்கு எவ்வளோ என்ன தேவைப்படுமோ, அது 1 லிட்டராக இருக்கலாம், இல்லை 2 லிட்டராக இருக்கலாம், இல்லை 5 லிட்டராக இருக்கலாம், அந்த தீபத்துக்கு உண்டான எண்ணெயை நீங்கள் அந்த கோயிலில் உங்கள் கையால் அகண்ட தீபத்தில் ஊற்றி விடுங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு ஜீவசமாதியில் நீங்கள் விளக்கேற்றுறது நல்லது. ஜீவசமாதியில் விளக்கேற்றுறதுக்கு அலோவ் பண்ணுறது உண்டு. இது மட்டுமல்லாமல் யாகங்கள், வேள்விகள், கும்பாபிஷேகங்களில் கலந்து கொள்வது உங்களுக்கு நல்லது. பெரிய பெரிய யாகங்கள், சண்டி யாகம், ருத்ர யாகம், மிருத்துஞ்சய யாகம், அதே மாதிரி சதாபிஷேகம் ஹோமம், கணபதி ஹோமம், சுதர்சன ஹோமம், நவரத்ன ஹோமம், இப்படி நிறைய ஹோமங்கள் நடத்துவாங்க. அந்த ஹோமத்தில் நீங்கள் கலந்து கொள்வது மிகவும் நன்மை தருவதாக இருக்கும். மேஷராசி, சிம்மராசி மற்றும் தனுசு ராசி, அல்லது மேஷ லக்னம், சிம்ம லக்னம், தனுசு லக்னம், இவங்க வந்து கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்வதும் மிகவும் நன்மை தரும். ஆகையால் 1, தீப பரிகாரம், 2, யாகங்கள், வேள்விகள், ஹோமங்களில் கலந்து கொள்வது, 3, கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்வது. இந்த 3 எதை செய்தாலும் உங்களுக்கு அது மிகுந்த நல்ல பலன்களை அனுபவிக்க உங்களுக்கு வழிவகைகளை கண்டிப்பாக கொடுக்கும். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த் நம்பிராஜன்.